ஓம் கம் கணபதியே நமக. ஆதவன் சுகமும் சந்திரன் புகழும் அங்காரகனாகிய பூமி சுதநிதியும் மாதவ புதனறிவும் குரு கௌரவம் வழங்கிட சுக்கிரன் வாக்கவும் வழங்க சாதனை மகிவை சார் சனியவர் நல்க ஓதிடும் புலமை கேதுவே நல்க ராகு பகவானுக்கு வணக்கம் கூறி தற்சமயம் எனது குருவுக்கு வணக்கம், எனது பெற்றோருக்கு வணக்கம், மற்றும் ஜோதிட ஆர்வலர் மற்றும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். தற்சமயம் ஓரை 7 ஓரை இருக்கிறது. சூரிய பகவான் ஓரை, சந்திர பகவான் ஓரை, செவ்வாய் பகவான் ஓரை, புத பகவான் ஓரை, அதற்கு மேல் மீண்டும் தொடரும். இப்பொழுது இந்த 4 ஓரைக்கு மட்டும் பலன், அதாவது சூரியன் ஓரை. நான் சொல்கிறதெல்லாம் சூரியோதயத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது. எந்த ஊரில் இருக்கிறோங்களோ அந்த ஊரிலிருந்து சூரியோதயத்தை எடுத்துத்தான் நம்ம வந்து அந்த ஓரையை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். சூரிய உதயத்திலிருந்து, அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில், அதாவது சூரியோதயம் 6:10 அப்படின்னு சொல்லி சொன்னால் 6:10 7:10 வரைக்கும் அந்த சூரிய ஓரை நடக்கும். இப்போ வந்து பலன் கொடுக்கும் ஓரை என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி. சூரிய ஓரையில் வந்து செய்ய வேண்டியது அரசாங்க அதிகாரிகளை பார்ப்பது, ரெண்டாவது வந்து எம்எல்ஏ எம்பி மற்றும் முதலமைச்சர் மற்றும் இதையெல்லாம் போய் பார்க்குறது, சந்தித்து நான் வந்து ஒரு உதவி பெறுறதுக்கு ரொம்ப விசேஷமான ஓரை. அதே மாதிரி வந்து உயில் பத்திரங்கள் அக்ரிமெண்ட்டு, வியாதிகளுக்கு வந்து மருந்து சாப்பிட்றது, அடுத்தபடியாக பிரபலமானவர்களை சந்திப்பதற்கு மிக அருமையான ஓரை. பிரபலமானவர் அப்படின்னா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தகுந்த வசதிக்கு தகுந்த மாதிரி பிரபலமானவங்க இருப்பாங்க. கூட்டு வியாபாரத்துக்கு கூட்டு சேர்த்துக்கு ரொம்ப அருமையான ஒரு ஓரை. அதாவது வந்து நான் வந்து பணம் இவ்வளவு தான் எங்கிட்ட இருக்கு, நீங்கள் கொஞ்சம் சேர்த்து போடுங்க அப்படின்னு கேட்குறக்கு இந்த ஓரை மிகவும் நலம் பயக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி தொடர்பு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் அந்த காரியம் வந்து வெற்றி பெறும். ஆனால் இந்த ஓரையில் செய்யக்கூடாதது, புது வீடு குடி போவதற்கு ஆகாது. வீடு குடி போவதற்கு இந்த ஓரை வந்து நலம் அல்ல. அடுத்தபடியாக சந்திரன் ஓரை, அடுத்தபடியாக சந்திர ஓரையை பற்றி. சந்திர ஓரை வளர்பிறையிலே நன்கு வேலை செய்யும். தேய்பிறையிலே பாதி பலன் தான் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பஸ்ஸு, ரயிலு, கப்பல், விமானம் போன்ற வாகனங்களில் பயணம் செய்ய அல்லது வந்து டிக்கெட் போட அருமையான ஒரு ஓரை. இப்போ தாய் வர்க்கம் என்றால் சின்னம்மா, பெரியம்மா, அம்மாயி, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க, அமுச்சி அந்த மாதிரி சொல்லக்கூடிய இவங்களையெல்லாம் போய் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய ஆடை புதிய துணி எடுக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி வந்து நகை செஞ்சு புதுசாக போடுறதுக்கு வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் மோசம் பண்ணாது, இருந்தாலும் வளர்பிறை சந்திரன் போடுறது ரொம்ப சிறப்பு. அதே கலைத்துறை சம்மந்தப்பட்ட, அதாவது வந்து ஒரு நாடகம், சினிமா மற்றும் ஒரு ட்ராமா இதெல்லாம் பண்ணுறதுக்கு பொறுப்புள்ள ஒரு அமைப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெண் பார்க்கும் படலம் செய்ய ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி வந்து விசா, வெளிநாடு செல்வதற்கு விசா, பாஸ்போர்ட் இதெல்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான ஓரை. அதே மாதிரி பஸ்ஸு, கன்று, கால்நடை இதையெல்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இந்த ஓரையில் வந்து புது வீடு ஆரம்பித்து கட்டக்கூடாது. சந்திர ஓரையிலே புது வீடு மட்டும் கட்டக்கூடாது. அடுத்தபடியாக ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, கடன் தீர்க்கிறதுக்கு அருமையான ஒரு ஓரை. இந்த ஓரையிலே கடன் தீர்ந்தால் முடிந்த அளவுக்கு, அதாவது ஒரு அமௌண்ட், ஒரு சின்ன அமௌண்ட் கொண்டு இந்த ஓரை பார்த்து கொண்டு போய் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து கடன் வந்து சீக்கிரமாக தீர்ந்துவிடும், சீக்கிரமாக தீர்ந்துவிடும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மண்மனை பூமி ஒப்பந்தங்களை பேசுகிறதுக்கு, வாங்க விற்க பேசுகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்காடர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து வழக்குக்கு மனு கொடுக்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சண்டைக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த காலத்தில் அரசர் இருக்கிறாங்களே இருக்கிறாங்களா இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அது சண்டைக்கு போகணும் அப்படின்னா சண்டை இல்லாத எந்த குடும்பமும் இருக்காது, எந்த மனிதனும் இருப்பதில்லை. ஆகவே அது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து
மருந்து சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு ஓரை. அதே மாதிரி கருத்துக்களை வந்து பொய் பேசுறதுக்கு, பொய் பேசினா ஜெயிக்கிறதுக்கு இந்த ஓரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அழிவு வேலை செய்கிறதுக்கு டெமாலிஷன் பண்ணி பேசுறதுக்கு இந்த ஓரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து வாங்கிய கடனை வந்து தீர்க்கறதுக்கு நல்ல அருமையான ஓரை முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்துள்ளனர். அடுத்தபடியாக ஸ்ரீ புதன் ஓரை, புத பகவானுடைய ஒரு அமைப்பிலே இந்த ஓரை வந்து அந்த காலத்தில் தந்தி அனுப்புவாங்க, இந்த காலம் வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க, ரெண்டாவது யூடியூப் அனுப்புகிறாங்க, ரெண்டாவது வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. இதுக்கெல்லாம் இந்த புதுசாக ஒருத்தருக்கு வந்து மெசேஜ் அனுப்பணும்னா, ஒரு ஒரு நிறுவனத்துக்கே வேலைக்கே வந்து மெசேஜ் அனுப்புகிறோம்னா இந்த ஓரையில் அனுப்புனா ரொம்ப வெற்றிகரமாக வெற்றி கிடைக்கும். வக்கீல் லாயர்களை பார்க்குறக்கு அருமையான ஒரு ஓரை. ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ஜோதிட ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு புதுசாக வந்து ஒருத்தர் ஜாதகம் பார்த்தோன்னா புதன் ஓரையில் வந்தாங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஓரை. வேலைக்கு புதுசாக ஒரு வேலைக்கு வந்து முயற்சி செய்கிறதுக்கு அருமையான ஒரு ஓரை. அதே மாதிரி வந்து கதை, கவிதை, பாட்டு இயற்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சினிமாவில் இருக்கிற பாடகர்கள் இந்த மாதிரி வேறு ஒரு இதுக்கெல்லாம் பாடல்கள் வந்து தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி புத்தகம் வெளியீட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து தாய் வர்க்கத்தை பற்றி பேசுவதற்கு, மாமன் வகையை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கு இந்த ஓரை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக இந்த ஓரையில் மட்டும் நிலம் மட்டும் வாங்கக்கூடாது, சைட்டு இந்த மாதிரியெல்லாம் வாங்கினா பிரச்சனை கண்டிப்பாக வரும். அடுத்தபடியாக தொடரும்.